அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் என் வீடும். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நான் நம்மா தொழில்கிட்ட காலையில் எழுந்த உடனேயே ஃப்ரைடே ப்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அப்புறமா செம்பருத்தி டீ குடிக்கலாம்னு. டெய்லி ஹெர்பல் டீ குடித்தா ரொம்பவே நல்லது. ஒரு நாள் புதினா டீ, ஒரு நாள் செம்பருத்தி டீ, அது மாதிரி பால் டீ, காஃபி அதெல்லாம் குடிக்கிறது அவ்வளோவா ஹெல்த்துக்கு நல்லா இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டு பொட்டுக்கடலை சட்னி பொங்கல் செஞ்சிடலான்னு. சிம்பிளாக தான், ஆனால் பொங்கல் கூட சாம்பார் வடை இது தான் நல்லாயிருக்கும். டைமிங் எப்படி இருக்குதோ அது மாதிரினா செஞ்சுடுவேன். ஃப்ரீயாக இருந்தால் எல்லாமே வெரைட்டியாக செய்வேன், இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சுடுவேன். கடல சட்னி எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் யூஷுவலாக, அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணல. நிறைய பேர் பூண்டு சேர்ப்பாங்க, ஆனால் நான் வந்து இஞ்சி சேர்த்துடுவேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளித்து போட்டுட்டேன். இப்போ சட்னி ரெடி. பொங்கல் கூட செக் பண்ணிக்கலாம். பொங்கல் கூட நல்லா வெந்துடுச்சு. இது கூட இப்போ தாளித்து போட்டுடலாம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கணும், தெரியாமல் டெலிட் ஆகிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக நான் நல்லா எடிட்டிங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் இன்றைக்கி மறுபடியும் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் எப்போ முந்திரி பருப்புன்னு இல்லை, எப்போவுமே நான் பாதாம் பருப்பு தான் யூஸ் பண்ணிக்கிறது. நான் முந்திரி பருப்பெல்லாம் வாங்குறது இல்லை, சரி பாதாம் பருப்பு போட்டுடலான்னு போட்டுருந்தேன். கூடவே பெருங்காயம் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோவில். இப்போது டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 9:30 ஆகுது டைமிங்கு. ஹாலில் இந்த குஷன் கவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ தான் வந்தேன். எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போட்டுடுவேன். ஒரு மணி நேரத்தில் காஞ்சிடும், அப்போவே மறுபடியும் குஷன்ஸு இந்த கீழே மேட்ரஸ் கவரெல்லாம் போட்டுடுவேன். இல்லைன்னா அப்புறமா செய்யலாம் அப்புறமா செய்யலான்னு பெண்டிங் ஆகிட்டே போகும். இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். நடுவில் என் சின்ன பையன் வந்து அத்தியக்கு படுத்துட்டு இருக்கிறாங்க. எழுந்துருங்கன்னா இல்லை கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு. எதனா வேலை செஞ்சால் அப்போ தான் அவங்க நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த குஷன்ஸு நான் 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாமன் டீக்கல்ல. எனக்கு இந்த மாதிரி பேட்டர்னாக ரொம்ப பிடிக்கும். இப்போ மேட்ரஸ் கவரு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வெளியே காய போட்டுட்டேன். இப்போ இது கூட நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட நான் தனியாக தான் வாஷ் பண்ணுவேன். எப்போவுமே துணிங்க கூட சேர்த்து வாஷ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரு முறை தெரியாமல் வாஷ் பண்ணிட்டேன். துணியில் எல்லாமே இதோடைய த்ரெட்ஸ் வந்து சின்ன சின்னதாக எல்லா ட்ரெஸ்லேயுமே ஸ்டிக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஃபேப்ரிக் இது, அதனால் அப்போலேருந்து இதை தனியாகவே வாஷ் பண்ணுறது. இந்த குஷன்ஸு நான் 3 வாங்கினேன் டிமார்ட்டில், ரொம்பவே நல்லா இருக்குது 3 கலர்ஸில். இப்போ நான் இது ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இந்த குஷன்ஸ் கவர் எல்லாமே பார்த்து தான் வாஷ் பண்ணணும், ஏன்னா இதில் ஒரு மாதிரி நூல் நூலாக வரும். எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அந்த வேலை முடியறதே இல்லை. இங்கே 2 வால் ஹூக் ஸ்டிக் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே கீழே விழுந்துடுச்சு. அதனால் மறுபடியும் ஃபெவிக்விக் போட்டு இந்த சின்ன பைப்பும் ஒரு சின்ன ஸ்டிக்கும் அதில் ஸ்டிக் பண்ணி ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா வால்பேப்பர் இருக்கிறதுனால மறுபடியும் அது கீழே விழுந்துடும் வால் ஹூக் யூஸ் பண்ணால். இப்போது சோஃபா கவர் கூட மறுபடியும் போட்டுட்டேன். குஷன் கவர்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஒரு ஒரு டைமும்.
த்ரீ செட்ஸ் ஆஃப் குஷன் கவர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரே மாதிரி குஷன் கவர்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த குஷன் கவர்ஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ஜிப்பு எப்படி போடணும்னு தெரியாது, அதுக்கப்புறமா யூடியூப்பில் சர்ச் பண்ணி அப்புறம் நானே ஸ்டிச் பண்ணேன். சாட்டின் ஃபேப்ரிக் இது. எப்போவுமே குஷன் கவர்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக யூஸ் பண்ணணும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நடுவில் இருக்கிறது ரெடிமேடாக தான் வாங்கினேன். இப்போது நான் ஸ்வீட் கார்ன் செய்யலாம்னு, 11 o'clock பசங்களுக்கு எதுனா ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு, நான் கூட கொஞ்சம் எடு சாப்பிட்டுப்பேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு. இந்த ஸ்வீட் கார்ன் எப்போவுமே முழுசாக வேக வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஸ்வீட் கார்னை இப்போ வெளியே எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. எனக்கு கூட அதே மாதிரி தான் பிடிக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் ரிமூவர் என்ன சொல்லணும்னு தெரியல. ரிமூவர் வந்து நான் 4 இயர்ஸ் ஆகிடுச்சு வாங்கி, ரொம்பவே நல்லா இருக்குது. நான் 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது 45 rupees சம்திங்கு, இப்போ எவ்வளோன்னு தெரியல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான் கடலையே அவைலபிளாக இருக்குது, அங்கே தான் நான் வாங்கினேன் இது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேக வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி வச்சா 1 week யூஸ் பண்ணலாம், அப்படியே ராவாக யூஸ் பண்ணோம்னா 5 months 6 months கூட யூஸ் பண்ணலாம். கெஸ்ட் ஏன்னா எமர்ஜென்சியாக வீட்டுக்கு வந்தால் கூட இந்த மாதிரி கொடுத்துடலாம். இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்வீட் கார்ன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சைஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 cup வாட்டர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் நம்ம கேஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஓவன் இருக்கிறதுனால நான் இதில் பாயில் பண்ணிக்கிறேன். சேம் ஒரு பவுலில் தண்ணி போட்டு ஸ்டவ்வில் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன், 6 minutes வச்சுருந்தேன் நான், கரெக்டாக 6 minutes பாயில் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறேன், கொஞ்சம் பட்டர் போடுறேன். அது சூடாக இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும் மிக்ஸ் பண்ணும்போது. ரொம்பவே எம்மியான ஸ்வீட் கார்ன் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு கல்லூருண்டை செய்கிறேன். ஏன்னா இப்போது லாக்டவுன் வீட்டில் தான் பசங்க இருக்கிறாங்க, ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எள்ளுருண்டை. இது 1 cup வெல்லத்துக்கு 1 cup வேர்க்கடலை போடணும். வெல்லம் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டால் கல் மாதிரி ஆகிடும், எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். கொஞ்சம் கல் மாதிரி ஆகிட்ட அப்புறமா வேர்க்கடலை போட்டுடணும். இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன், தண்ணியில் தொட்டு தொட்டு நான் உருண்டை பிடிக்கிறேன், ஏன்னா சூடு சூடாக இருக்கும். அதனால் இப்போ லஞ்சு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறேன். இது பாம்ப்லெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அதான் நான் வாங்குவேன் ஃப்ரை பண்ணும்போது. இதுக்கு மசாலா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், இஞ்சி பூண்டு விழுது, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி அதெல்லாம் போட்டு இது பண்ணுறது. இப்போ ரசம் செஞ்சிட்டேன். இதில் வந்து மீன் தலை வால் இருக்குது, நெக்ஸ்ட் டே வந்து நான் அதை குழம்பாக செஞ்சிடுவேன். இப்போ சாதம் கூட ரெடி. இந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக 1 week முன்னாடி எடுத்தது, சரி இது கூட ஆட் பண்ணிடலாம்னு. சாக்லேட் கேக் செஞ்சேன், ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லா வீட்லேயுமே செய்கிறாங்க, இது பெரிய விஷயம் இல்லை. என் பெரிய பையன் தான் இது செஞ்சது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ரெசிபி மறந்து, இன்க்ரீடியன்ட் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். 1 cup மைதா, 1 spoon பேக்கிங் பவுடர், 1/2 spoon பேக்கிங் சோடா, 1 pinch சால்ட்டு, 1/2 cup கோகோ பவுடர். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ 4 முட்டை எடுத்துருக்குறேன்னா, 4 முட்டையை நான் பவுலில் சேர்த்துறேன். அதுக்கப்புறமா பீட்டரில் ஸ்லோவாக பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சுகர் ஆட் பண்ணிடணும். பவுடர் சுகரு 1 cup பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரே அடியாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும்.
இப்போ ஹாஃப் கப்பு ரீஃபைண்ட் ஆயிலில் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். இப்போ வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன் 2 டீஸ்பூன்னு. சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா. இப்போது ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் இது பண்ணும், அப்போ தான் அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பட்டர் பேப்பரை நான் பேக்கிங் கேக் மோல்டில் போட்டுருவேன். இப்போ அந்த மிக்சர் கூட இப்போது போட்டுடலாம். இதில் கொஞ்சம் தட்டு கீழே டேப் டேப் பண்ணணும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணினேன். இதுக்கப்புறமா 31 மினிட்ஸ் நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். டைமிங்கு 31 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக எனக்கு பேக்கிங் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு ஒரு ஓவனில் ஒரு மாதிரி இது இருக்கும், டைமிங் இருக்கும். கொஞ்சம் டூத்பிக்கில் செக் பண்ணுங்கள், அது மாதிரி கொஞ்சம் ஸ்டிக் ஆனால் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அது மாதிரி வைங்க. இப்போ பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு, ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு, ஸ்பான்ஜியாக. இப்போ நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன்னா, ஒரு கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணேன், மறுபடியும் நான் 1/2 கப் ஆட் பண்ணேன், கொஞ்சமாக இருந்துச்சு. எனக்கு விப்பிங் க்ரீம் ரொம்ப பிடிக்கும். விப்பிங் க்ரீம் மீதி ஆகிடுச்சின்னா அதை ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணணும், ஒரே அடியாக ஆட் பண்ணக்கூடாது, மெல்ட் ஆகிடும் விப்பிங் க்ரீம். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணவே போதும். இப்போ கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்படி ஸ்டிஃபாக இருக்கணும். கேக் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நைஃப், கேக் கட் பண்ணுறதுக்கே தனியாக அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி நைஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கிராக் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த லேயர் கட் பண்ணிட்டேன்னா, இப்போ 2 லேயராக கட் பண்ணிவிட்டு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிடுறேன். அப்போது தான் நல்லா மாய்ச்சரைசராக நல்லா சாஃப்டாக இருக்கும் சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது தான். இப்போ நான் விப்பிங் க்ரீம் 2 லேயருக்கு நடுவுலையும் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் மேலே சாக்லேட் சிரப் இந்த மாதிரி போட்டேன் லைக்குன்னு, பசங்க வந்து என்ன இது சின்ன பசங்க மாதிரி செய்கிறீங்களே நீங்கள் சொன்ன உடனே இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன். ஆனால் இந்த டிசைன் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கூட இந்த மாதிரி கேக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அப்கமிங் வீடியோஸு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.